பட்ட பகலில் முதலாளியை தாக்கிய தொழிலாளி. இரண்டு லட்சம் வரையில் மோசடி செய்த தொழிலாளி, புகார் அளித்த முதலாளியை தாக்க முயற்சி. மோசடியில் ஈடுபட்ட தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையே நடந்தது என்ன? வடசென்னை திருவற்றியூர் பகுதி தெற்கு மாடவீதியில் வசித்து வருபவர் கார்த்திக். இவர் அதே பகுதியில் இருசக்கர வாகனங்களை ஃபைனான்ஸ் முறையில் விற்பனை செய்து வரும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் கடையை திறக்க கார்த்திக் வெளியே வந்துள்ளார். அப்போது செந்தில் என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கார்த்தியை கொலை செய்யும் நோக்கத்தோடு சரமாரியாக வெட்டியுள்ளார். இந்நிலையில் செந்தில் வெட்டுவதை கார்த்திக் தடுக்க முயற்சித்துள்ளார். மேலும் செந்தில் கார்த்திக்கை வெட்டுவதை பார்த்த பொதுமக்கள் அதை தடுக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் செந்தில் பொதுமக்களையும் தாக்க முயற்சித்துள்ளார். பின்னர் அதே நேரத்தில் அவ்வழியாக ரோந்து பணியில் வந்த போலீசாரை கண்டதும் செந்தில் கத்தியை வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இந்நிலையில் போலீசார் தாக்கப்பட்ட கார்த்திக்கிடம் நடத்திய விசாரணையில் செந்தில் என்பவர் கார்த்திக்கிடம் மாதம் 15,000 ரூபாய் ஊதியத்தின் அடிப்படையில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது கடை உரிமையாளர் கார்த்திக்கிடம் இருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் அளவில் அவ்வப்போது மோசடி செய்ததும் தெரிய வந்தது. இதனை அறிந்த கார்த்திக் திருவற்றியூர் காவல் நிலையம் மற்றும் துணை ஆணையர் அலுவலகத்தில் 2 தினங்களுக்கு முன்பு புகார் அளித்துள்ளார். நேற்று இருதரப்பையும் விசாரித்த திருவற்றியூர் போலீசார் இன்று விசாரணைக்கு அழைத்திருந்தனர். இதனால் தன் மீது புகார் அளித்த கார்த்திக்கின் மீது ஆத்திரத்தில் இருந்த செந்தில் கடை திறக்கும் நேரம் பார்த்து அவரை தாக்கியுள்ளார். அதாவது கால கடை தரலான்னு வீட்டு விட்டு வெளியே வர ஒழிஞ்சிந்து வந்து வெட்டிட்டான் சார். வந்து வெட்டிட்டு ஓட்டான். இந்த பெரிய கத்த மீன் வெட்டுற கத்தி மாதிரி வந்து வெட்டினான். இந்த கையில ஃபுல்லா கையில வெட்டாரு. இந்த ஆள் தலை கழுத்து தலையதான் வெட்ட வந்தா போல. அதுக்குள்ள அந்த ஒரு மெக்கானிக் வந்துருந்தாரு. மெக்கானிக் ஆளுங்க வந்ததுல ஒரு போலீஸ் வந்தது தெத்தின் வந்து ஓடிட்டான். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட கார்த்திக்கின் மனைவி காவல் நிலையத்தில் சரிவர விசாரணை நடைபெறவில்லை என தனது கை குழந்தையோடு சாலையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினார். அப்போது வந்த காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி நேர்மையான விசாரணை நடைபெறும் என கார்த்திக்கின் மனைவியிடம் உறுதியளித்தார். ஆனால் அதை ஏற்க மறுத்த ரம்யா தரப்பு வழக்கறிஞருக்கும் காவல் ஆய்வாளருக்கும் வாக்குவாதம் எழுந்து இருவரும் மாறி மாறி ஒருமையில் பேசிக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. புகார் அளித்த முதலாளியை தொழிலாளி ஒருவர் தாக்க முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.